இரண்டு தொகுதிகளிலும் பணநாயகம்தான் அங்கே வெற்றி பெறப் போகிறதே தவிர ஜனநாயகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இரண்டு திராவிட கட்சிகளும் திரும்ப திரும்ப தமிழகத்து மக்களை விலை கொடுத்து வாங்குவது என்று முடிவெடுத்துவிட்ட நிலையைத்தான் இப்பொழுது நாங்குநேரியிலும் விக்கிரவாண்டியிலும் பார்க்கிறோம். இதில் காங்கிரஸிலிருந்து எந்த கட்சியும் விலகி நிற்கவில்லை. எப்படியாவது வெற்றியை சுவைக்க வேண்டும். வெற்றியை சுவைப்பதற்கு ஒரே வழி, மக்களிடம் அதிகமாக பணத்தை கொடுத்து அந்த வாக்குகளை விலைக்கு வாங்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு உண்மையிலேயே இந்த ஜனநாயகத்தை இனி மீட்டெடுப்பது என்பது தமிழகத்தை பொறுத்தவரையில் மிகவும் கடுமையான ஒரு முயற்சியாகத்தான் இருக்க முடியும். எனவே யார் எந்த இடத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறப்போவது திமுகவா காங்கிரஸா அதிமுகவா என்பதல்ல. பணநாயகம் வெற்றி பெறப்போகிறது, ஜனநாயகம் முழுக்க முழுக்க தோற்கடிக்கப்பட போகிறது. இவ்வளவுதான். இன்னும் எவ்வளவு காலம் இதே மாதிரி கேள்விகளை கேட்க போகிறீங்க? ரசிகர்கள் கேட்குறாங்களோ இல்லையா நீங்கள் கேட்குறீங்க? அதாவது ஒன்றை நான் சொல்கிறேன், இது மாதிரி எம்ஜிஆரிடம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? எம்ஜிஆர் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகும் தொடர்ந்து நடித்தார், தேர்தல் களத்தில் இருந்தபொழுதும் தொடர்ந்து நடித்தார். 1977 முதலமைச்சராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற நிலையிலும் அவரே தயாரித்து அவரே இயக்கிய மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை அவர் எடுத்து முடித்தார். அந்த படத்தினுடைய கடைசி காட்சிகளை எடுக்க வேண்டிய நிலை இருந்ததனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உடனடியாக முதலமைச்சர் பதவி பிரமாணத்தில் கூட அவர் பங்கேற்க முடியாமல் சில நாட்கள் நடித்து விட்டு படத்தை முடித்து கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் அவர் முதல்வராக பொறுப்பேற்றார். எனவே எம்ஜிஆருக்கு ஒரு நீதி, ரஜினிகாந்துக்கு ஒரு நீதியா? ரஜினிகாந்தும் மக்களிடம் நடிக்கிறார், ஆனால் மக்கள் முன்னாலே வந்து ஏமாற்றுவதற்கு நடிக்கவில்லை. அரசியலுக்கு வருவதற்கு முன்பு முடிந்த வரையில் படங்களை நடித்து முடித்து விடுவது என்ற நிலையில் இருக்கிறார். இப்பொழுது தர்பார் படம் வரப்போகிறது, அது அடுத்த பொங்கலுக்கு வரும். அதற்கு பிறகு இப்பொழுது புதிதாக ஒரு படம் நடித்து முடித்தால் அது அடுத்த தீபாவளிக்கு வரும். தீபாவளிக்கு பிறகு முழுமையாக அரசியல் களத்தில் தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றி வருவார், தேர்தலை சந்திப்பார், அவ்வளவுதானே தவிர இதில் வேறொன்றும் அரசியலுக்கு வராமல் வியாபாரத்திற்காக இந்த உத்தியை பயன்படுத்துகிறார் என்று சொல்லுவது ரஜினிகாந்தை நீங்கள் எவ்வளவு கேவலமாக எடை போடுகிறீர்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. நான் கேட்கிறேன், 42 ஆண்டுகளுக்கு மேல் இந்த தமிழ்நாட்டு திரையுலகத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக ஒரு இடத்தில் அவர் இருக்கிறாரே, அவர் இப்படி பல்வேறு வகைகளில் மக்களிடம் எதையாவது அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லி சொல்லித்தான் அவர் வந்தாரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர்தல் நாளைக்கு நடக்குமா? நீங்கள் எனக்கு உத்தரவாதம் சொல்லுங்கள். நாளைக்கு அதிமுகவின் ஆட்சி கவிழ்ந்து விடும், எடப்பாடிய முதலமைச்சர் நாற்காலிலிருந்து இறங்கி விடுவார் என்றால் அதற்கு அடுத்த நாளே ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்குவார். சரியா? ஹாய் வியூவர்ஸ், ஃபன்னட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.